உங்ககிட்ட வந்த வாய்ப்பை வந்து நீங்க வேண்டாம், இது எனக்கு இந்த கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்க. வராம வாய்ப்பை பார்த்துட்டு இது நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குங்களா மூவிஸா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரபு சார், ராதிகா மேம் பண்ணிருப்பாங்களே, சிவகுமார் சார் செகண்ட் ஹஸ்பண்ட் அவர் ராதிகா மேமோட பசும்பொன். பசும்பொன் படம்லாம் எப்போ டிவியில போட்டாலும் அடிக்கடி வரும், எப்போ டிவியில போட்டாலும் நான் வந்து உட்காந்துருவேன். அதுல எல்லாம் வந்து ராதிகா மேமோட கேரக்டர் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும், வேற லெவல் அப்படி மிரட்டி எடுத்துருவாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து யோசிச்சு இப்படி எல்லாம் கேரக்டர் நம்மளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. பட் எனக்கு என்னன்னா நிறைய எனக்கு வந்து வேணும், சும்மா போனோம் நின்றோம் வந்தோம் இல்லாம இப்போ இப்போ வென்று வருவான்னு ஒரு படம் வந்துச்சு, அதே மாதிரி எப்போதும் வேண்டாம் ஒரு படம் பண்ணிடுந்தேன், அதுவும் அப்படிதான். அதுல வந்து ஃபுல் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி காதல் சொல்ல வந்தேன், ராட்டினம், ராட்டினம்லாம் எனக்கு நிறைய அமரகாவியம் அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. பட் என்னன்னா நார்மலா இல்லாம சேலஞ்சிங் ரோல்ஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடே வந்து வேற மாதிரி இப்படியே இதெல்லாம் இல்லாம வேற கெட்டப் எல்லாம் மாத்தி அப்படிலாம் ஏதாவது கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு என்ன சொல்றது நம்ம அது ட்ரை பண்ணலாம். உங்களோட டாட்டரை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. சோ அவங்க வந்துட்டு ஒரு சிங்கர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் அப்படிங்களா? அவங்க ஒரு சிங்கர். ஆமா, அவங்க இப்போ ஷீஸ் பேண்ட் ஆஃப் எல்ஃபேன் ஒரு கொயர் இருக்கு பேண்டு, அது வந்து அவங்க பிளஸ் டூ முடிச்சு அந்த டைம்ல இருந்து ஷி வென் ஃபார் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், அங்கிருந்து வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ் அரேஞ்சர் அந்த அவங்க தான் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆரம்பிச்சது தான். இப்போ ரீசெண்டாக வெந்து தணிந்தது காடு, பொன்னியின் செல்வம் ஆடியோ ரிலீஸு, அப்புறம் சென்னை ஒலிம்பியா, செஸ் ஒலிம்பியா, அது எல்லாமே அவங்க பாடியிருக்காங்க, அந்த டீம்ல பாடியிருக்காங்க. சோலோ பாடல, பட் அந்த டீம்ல அவங்களும் மெம்பரா இருக்காங்க. ஸோ ஷீஸ் பிஸி. இப்போ கனடால இருந்து மே வந்தாங்க, ஏப்ரல் ரெண்டு, இப்போ வரைக்கும் அவங்க ஷி ஹஸ் பீன் வெரி பிஸி. அனிருத்துக்கு பாடுவாங்க, அவங்க ஆக்சுவலாக காலேஜ் படிக்கச்சேவே செகண்ட் இயர்னு நினைக்கிறேன் மலேசியாவில் அனிருத்தோட வேர்ல்டு டூர் இருந்துச்சு. அப்போ என் டாக்டரும் அந்த ரோஷினின்ற வாய்ஸ் அவங்க ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டாங்க, அவங்க பிஆர்க் முடிச்சுட்டு கனடாவில் போய் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. பட் வந்ததுல இருந்து பாடுறதுல தான் பிஸியாக இருக்காங்க. சிங்கர் ஆகணும்னு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இது அதில் தான் பிஸியாக இருக்காங்க. ஃப்ரீலான்சிங்காக அவங்க வந்து டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ன்றதுனால டிசைனிங் பண்ணி கொடுக்குறாங்க, லோகோ டிசைனிங் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்களா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு? நீங்க பிஸியா இருக்க டைம்ல எல்லாம் நான் வந்து அவங்க 10 வயசு இருந்தப்ப நடிக்க வந்தேன், ஒரு 9.5 10 இயர்ஸ். அப்பெல்லாம் மூவில பயங்கர பிஸினா விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன் நான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வீட்டுல இருந்துச்சு, ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு மேய்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் விளையாடுவாங்க, போவாங்க, வருவாங்கனாலும் பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கும். அம்மா இல்லை, ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு குழந்தை அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லை. வி யூஸ் டு டூ, நான் இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு வந்தேன்னா ஐ நெவர் காம்ப்ரமைஸ் அதில். இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு 20 நாள் இப்போ வந்தேன்னா கண்டினியூஸாக எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் போவோம், டிரைவிங் கூட்டு போவோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது தான் அது. பட் ஷீ இஸ் அண்டர்ஸ்டுட், ஓகே மம்மி எனக்காக தான் இப்படி பண்ணாங்க, ஒருவேளை நான் இது இல்லைன்னா அவங்களால இப்போ அவங்க நினைச்சது படிச்சிருக்க முடியாது, அப்ராட் போய் படிச்சிருக்க முடியாது இல்லையா, அதனால அது அந்த ஒரு 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 இழந்தா தான் ஒன்று கிடைக்கும்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் அது போயிடுது. இப்போ நீங்க வந்து தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, தமிழை தவிர வேற என்னென்ன லாங்குவேஜ்ல நடிச்சிருக்கீங்க? அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னு யாரும் கூப்பிடல, கூப்பிட்டா நடிப்பேன். பட் ஆமா, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் எழுத படிக்க பேச தெரியும், தெலுங்கு கன்னடா பேசுவேன் நான், ராஜீவ் காந்தி சாரோட மர்டர் கேஸ் அதை பத்தி. அப்போ ஆடிஷன் சென்னையில வச்சாங்க, மேஜர் ரவின்னு சொல்லி டைரக்டர், சென்னையில ஆடிஷன் இருந்ததுனால இங்க செலக்ட் ஆகி நான் கேரளா போய் நடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல பியாலின்னு ஒரு படம், அது வந்து சைல்டு, அது பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் அவார்டில் வாங்கிச்சு அந்த படம். அந்த படம் வந்து இப்போ லாஸ்ட் இயர் இப்போ ஒரு 5 மந்த்ஸ் மேலே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நானும் ஆடுகளை முருகதாஸ் சாரும் போயிட்டு அவர் பெரிய ரோல் பண்ணார், எனக்கு சின்ன கேரக்டர் தான், பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ரோல், அது நடிச்சிட்டு வந்தேன். அந்த டேரக்டரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் இங்கே இல்லை, நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக அதாவது இந்த லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்குங்களா? பண்ணணும், அதான் மலையாள படங்கள் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா கேரக்டர் ஏதாவது சொன்னேன், விமன் கேரக்டர் ஸ்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் வேரியேஷன்ஸ் மலையாளத்தில் ஜாஸ்தி, அப்போ நமக்கு ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், அதனால எனக்கு மலையாள படம் பண்ணணும்னு ஆசை. பாம்பேல அது வேற ஸ்டைல் இல்லையே, அதனால பட் நம்மளெல்லாம் கிட்டே சேப்பாங்களான்னு தெரியாது. பட் ஒருவேளை சான்ஸ் கிடைச்சானா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனிதிங். இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பயல்வான் சார் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரை பத்தி எடுத்து பேசிட்டே இருக்காரு, அதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது, நீங்க அதை பாத்திருக்கீங்களா? அதை பத்தி என்ன ஏதாவது உங்களோட கருத்து என்ன? பிராங்கா சொன்னா நம்பரிங்களா இல்லையான்னு தெரியாது. யூடியூப்னு ஒரு இதுவே எனக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், போய் இந்த வீடியோ
அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், அதனால நமக்கு தெரியாது. அதனால நிறைய பேர் தெரிய வர சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பயல்வான் சார்தும் எனக்கு என்ன இதுன்னு நான் பார்த்ததில்லை, வீடியோ ஃபுல்லெல்லாம் பார்த்ததில்லை. பட் ரீசெண்டாக ரெண்டு மூணு கான்ட்ரவர்சி எஃபியில் தான் வரும் இல்லை, சம்டைம்ஸ் அதை பற்றி கமெண்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னா அவருன்னே இல்லை, ஜென்ரலாகவே நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நானே போட்டிருந்தேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காங்க, அப்போ ஹீரோயினாக இருந்தாங்க, இப்போ வெயிட் போட்டிருக்காங்க. அந்த பர்சனல் ஃபோட்டோவை போட்டு இது சேனல் பேர் மறந்துட்டேன் நான், ஆனால் என்னோடய பேஜில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்படி இருந்து அவங்க இப்படி குண்டாயிட்டாங்க, நான் போட்டேன் உங்களை என்னென்ன பிரச்சனை. பாடி ஷேமிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னென்னா சி ஒரு உருவம் வந்து கடவுள் படைக்கிறது, ஸோ அதனால் அவர் என்ன பேசுகிறார் அதெல்லாம் தெரியல. பட் நான் என்ன கேட்குறேன், உண்மையே அப்படி இருந்தால் கூட யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், மற்றவங்களை இன்சல்ட் பண்ண வேண்டாம், மற்றவங்களை வந்து நம்ம பாடி ஷேமிங்கோ இல்லை டீஃபேமிங்கோ பண்ணி அதனால நம்ம பெரிய ஆளையா ஆகணும். ஸோ ஒருவேளை அவரும் அந்த மாதிரி என்ன பேசுகிறாருன்னு தெரியல, பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூட மற்றவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணுங்க, நம்ம வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்க்கையில் அவ்வளோ இருக்குது, அதை பற்றி யோசிச்சா போகிறோம். இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம ஏன் பேசி இல்லை அதை எழுதி அதில் வர காசில் நம்ம ஏங்க சர்வைவ் ஆகணும் இல்லையா. உஷா எலிசபெத் அப்படிங்கிறது உங்களோட அம்மா அப்பா வச்ச பேரா, இல்லாட்டி நீங்க மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே மாத்திட்டீங்க? இல்ல, என்னோட ஒரிஜினல் பேர் ஆக்சுவலா என்னன்னா அப்பா பேர் தாமஸ். சோ முன்னாடி வந்து உஷா எலிசபெத் தாமஸ் இருந்துச்சு. எலிசபெத் அப்படின்னா என்னோட பாட்டி பேர் எலியம்மா. என் அப்பாவோட மொத்தம் 11 பேர் அப்பாவை சேர்த்து, அப்பா வீட்டில் கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க 10 பேர் அப்பா சேர்த்து. ஸோ எல்லாரோட வீட்லேயும் ஒரு எலிசபெத் இருக்கும். கேரளாவில் என்ன கஷ்டம்னா பாட்டியோட பேரை ஒரு குழந்தைக்கு வைப்பாங்க, ஒரு 4 குழந்தைனா அது ஏதாவது ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என் கசன்ஸ் எல்லாரும் லியா எலிசபெத், பெட்டி எலிசபெத் அப்படி வரும். ஸோ அது அப்படி வரும்போது எனக்கு உஷா எலிசபெத் வந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட பேர் சேர்ந்ததுனால உஷா எலிசபெத் சுராஜ் மாதிரி இருக்கு. ஓகே, உஷா எலிசபெத் சுராஜ் ஹஸ்பண்டோட பேர். ஆமாம், உஷா எலிசபெத் சுராஜ். ஓகே, அதுக்கப்புறம் நானும் வந்ததுல இருந்து உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டு ரொம்ப எங்கா தெரியறீங்க அப்படின்னு. உங்களோட ஸ்கின் கேருக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க? ஒரு அது காட்ஸ் கிரேஸ் வந்து நேச்சுரலாகவே அமைஞ்சது அப்படி. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் அந்த இது வரும்போது வரும். எனக்கு என்னென்னா எனக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் எனக்கு வந்து மெயின் வந்து என்னென்னா வேஸ்ட் செலவு, காசு செலவு, அதனாலே நான் வாங்க மாட்டேன். ஐயோ பார்த்தான்னா 1500 கொடுத்து வாங்க வேணாம், அதுக்கு வேறு ஏதோ அவங்க சொல்லிட்டு வச்சு அந்த மாதிரி. ஸோ பேசிக்கலாகவே சின்னதுலேருந்தே ரொம்ப வந்து அந்த மாதிரி க்ரீம்ஸு அது இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நான் அந்த மாதிரி. ஸோ அதனால் வீட்டில் இருக்கும்போது எப்பயாவது மூடு இருந்தால், எப்போ இல்லை எப்பயாவது மூடு இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ்ஸு பாலேடு, அதுக்கப்புறம் தயிர், ஹனி, கடலை மாவு, அந்த மாதிரி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது ரொம்ப ரேர், அது எப்பயாவது மூடு இருந்தானா போடுவேன் அந்த மாதிரி. ரீசெண்டாக தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அட்லீஸ்ட் சன்ஸ்கிரீன், நான் சன்ஸ்கிரீன் கூட ஃபுல்லாக போடாமல் தான் இருந்தேன். அதில் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி வந்து என்னோடய கலரு என்னோட ஹேர் எல்லாம் போயிடுச்சு இந்த ஒரு 15 வருஷத்துக்கு. இப்போ ரீசெண்டாக ரொம்ப போகுது, முன்னாடி நல்லா இருக்கும். ஸோ அதனால சன்ஸ்கிரீன்லாம் ஒருவேளை யூஸ் பண்ணி கரெக்டாக இருந்திருந்தா இந்நேரம் பெட்டராக இருந்திருக்குமோ என்னமோ, இப்போ அது இல்லாததுனால இருக்கு. பார்த்தா அப்படி தெரியல, எப்பவுமே ஃபுல்லா மேக்கப்லயே எப்பவுமே ஸ்கின் கேர்லயே இருக்க மாதிரி இருக்கு. அது அது காட்ஸ் கிரேஸ். அது ஆக்சுவலா என் அம்மாவோட, என் அத்தை எப்போ சொல்லுவாங்க அம்மாவோட அழகுல ஒரு 10% உனக்கு கிடைக்கல அப்படின்னு. அம்மாக்கு 51 வயசு அம்மா இறந்து போகும்போது ஒரு முடி கூட வெள்ளை முடி கிடையாது, அப்படி இருந்தாங்க. ஃபேர், நல்ல லாங் நோஸ் அப்படிலாம் இருந்துச்சு. பட் அம்மா மாதிரி இல்லை, நான் அம்மா மாதிரி இல்லை, அப்பா மாதிரியும் கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆக்ட்ரஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும், அதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சங்கத்தோட மெம்பராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? ஆக்சுவலாக இந்த ஒரு டாபிக் வந்து எனக்கு ரொம்ப வந்து மனா சப்பர்ணா, சப்பர்ணாவோட டெத் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் எனக்கு அது உள்ளு, ஏன்னா அவங்களும் நான் 4 வருஷம் ட்ராவல் பண்ணேன். சொந்த பந்தம்ல என்னோட மகளாக இருந்தாங்க, இல்லை மருமகளாக இருந்தாங்க, புதுக்கதையில் எனக்கு மகளாக நடித்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க இறந்துட்டாங்க. சொல்லுவாங்களே சேனல் ரைவல்ரின்னு ஒன்று இருக்குது இங்கே, அது எத்தனை பேருக்கு வெளியில் பாசிட்டிவாக தெரியுதுன்னெலாம் தெரியல. இப்போ ஆனால் கம்மியாயிடுச்சு நினைக்கிறேன். அந்த டைமில் ரொம்ப இருந்தது. அவங்க வேற ஒரு சேனலில் வந்து கேம் ஷோ போனோடனே அவங்க செஞ்சுட்டு இருந்த ரெண்டு சீரியல் ஒரு சேனலில் வந்து தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு அவங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சு. ஸோ லிட்டர்லி ஷீ நான் ஒர்க் அப்போ. அதுக்கப்புறமா கேரளாக்கு ஒரு சீரியல் கிடைச்சிச்சு, போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுவும் வந்து டக்குன்னு முடிஞ்சிடுது. வந்துட்டு 7 மாதம் 8 மாதம் வேலையே இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகுது இல்லையா. அப்போ நான் யோசிப்பையோ அந்த பொண்ணு இறந்து போச்சு, சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. அது சாப்பாடு கூட இல்லாமல் நான் இருந்தேம்மா டிடி. அவங்க இறந்த அப்புறம் கூட நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்னைக்கு போக முடியல, பாடி எடுத்துட்டாங்க ஷூட்டிங் இதுக்கு போனேன் அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல நான் ஷூட்ல இருந்தே போக முடியல. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க டீ கப்பா நிறைய இருந்துச்சு எப்படி இல்ல, தட் இஸ் தப்பா சொன்னாங்க யார் யாரும். ஆக்சுவலா என்னன்னா அவளுக்கு சாப்பாடு இல்லாம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் அவள் டீ கடையில் கடை வாங்கி டீ தான் குடிச்சிட்டு இருந்திருக்கா.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. ஸோ அதனால் இந்த மேட்ரு பற்றி இது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு அது வரும்போது தான் தெரியும். வெளியிலேருந்து சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லிடலான்னா அது விட்டால் வேறு வேலை இல்லையா. இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு இப்போ அடுத்த வேலை வேலை இல்லை, நான் ரெடியாக இருக்கேன், நான் கடையில் போய் நான் ஒரு ஜவுளி கடையில் செய்ய நான் உட்கார. எத்தனை பேர் என்னை வந்து சேல்ஸ்களை பார்ப்பாங்க, நீங்கள் தானே? ஒன்றுமே இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய அம்மா ஸ்டெப் மதர் வந்து சிக்காயிட்டாங்க, சடனாக ஒரு சைடு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ப்ரைவேட்டில் கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிவிட்டு 8 நாள் அவங்களோட நான் தான் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது வரவங்க ரூம் அரவுண்ட்ஸ் வரவங்க இல்லை வரவங்க எல்லாரும் மேடம் ஒரே ஒரு செல் நான் அழுதுட்டு இருப்பேன், செல்ஃபி கேட்பாங்க. அவங்கள நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு என்ன, ஐயோ நம்ம அங்கே பார்க்குற ஈஸ்வரி இங்கே வந்திருக்காங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், ஒரு பரமேஸ்வரி இங்கே வந்திருக்காங்க அவ்வளோதான் தெரியும். பட் நமக்கு அது வந்து நம்மளோட அவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க இருக்காங்கன்னு போது, ஸோ போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், நான் வேலை பார்க்கையா இருந்தாலும் எத்தனை பேர் வேலைக்கு வச்சுக்குவாங்க, அதெல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க லாவிஷா சார் லாவிஷே இல்லை, அதாவது வெளியில பார்க்கும்போது மாசம் ஒரு 25 எபிசோட்லயும் நாங்கள் வரோம்னா அது ஆக்சுவலா ஒரு 5 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். நாங்கள் 25 நாள் வேலைக்கு போக வேண்டாம், அந்த 5 நாள் தான் எங்களுக்கு வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு 12 சீன்னா 5 நாள் 60 சீன் முடிச்சிடுவாங்க. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபானா ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸில் ஒரு 20,000 ரூபா வச்சு எத்தனை பேரால் வாழ முடியும்? வாடகை கொடுப்பாங்களா, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்களா, சாப்பிடுவாங்களா, இபிபில் கட்டுவாங்களா, இல்லை 2-வீலர் வச்சுருந்தா பெட்ரோல் போடுவாங்களா, என்ன சமாளிக்க முடியும்? ஸோ சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், ஆனால் என்னென்னா சூசைட் பண்ணுறது நான் சொல்யூஷன் சொல்ல வரல. ஸோ இது வந்து இட்ஸ் அ சொசைட்டி பிரச்சனை, வந்து சொசைட்டிக்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ நம்ம வீட்டில் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னா எனக்கு என்ன நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சி போகாமல் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த எண்ணம் வரணும். நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து வரும்போது இது இல்லைனாலும் இப்போ நான் சொன்னேன் இல்லை, எனக்கும் டிப்ரெஷன் போயிருக்கிறேன். 2017 நான் வேலை எதுவும் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரேன், அந்த வருஷம் ஃபுல்லாக அதுலேருந்து வந்ததுனால வேறு எதுவும் ஒத்துக்க வேணாம்னு ஒத்துக்காமல் இருந்தப்போ எனக்கு அப்போ பயங்கர ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்துச்சு. டாக்டர் காலேஜ் படிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது, பட் ஐ யூஸ் டு ஃபீல் டவுன், பட் எனக்கு வந்து ப்ரேயர் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷனாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு காடோட க்ளோஸ் ஆனதுனால நான் வருத்தப்பட்டுட்டே அழுதுகிட்டே இருந்தால் கூட ஒரு ப்ரேயர் முடிச்சுன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும். அப்போ ஒத்தவங்க சில பேர் வந்து அது மெடிடேஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை சில பேர் ஹாபி. இப்போ நான் வந்து அதே மாதிரி என்னென்னா எனக்கு சாப்பிட்டுடுவேன் நிறைய, எனக்கு மைண்ட் என் இதாக இருந்துச்சுன்னா நான் போய் உட்காந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா சமைப்பேன். ஸோ ஒரு 5 மணிக்கு எனக்கு மூட் ஆஃப் அப்படி இருக்குன்னா போய் 5 மணிக்கு கிச்சனில் போய் உட்காந்து சமைப்பேன் ஃபுல், ஒரு குழம்பு ஒரு பொரியல் ஒரு இது அது பண்ணி உட்காந்து 6 மணிக்கு உட்காந்து இட குடும்பம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி. பட் சம்மோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் அவுட் த ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி. ஸோ சூசைட் வந்து எதுக்கும் சொல்யூஷன் இல்லை. அப்போ என்னென்னா நம்ம இதை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணலான்றது யோசிக்கணும். இப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ணி வந்தாங்கன்னா, ஏன்னா இது இண்டஸ்ட்ரி வந்து நிரந்தரமான எதுவுமே கிடையாது. இது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இப்போ ஒரு 2 பேர் நான் ஒரு ரோல் வேணாம் சொன்னால் அந்த ரோல் வர்றதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதே மீறி நம்ம விடுறோம் இல்லை அந்த மாதிரி வருதுன்னா அது வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் வரணும் இல்லையா. டோன்ட் கம் இந்த மாதிரி அன்ஸ்டடி ஒரு ஃபீல்டுக்கு தயவுசெய்து வராதிங்க. கால் சென்டர்லாம் போனால் மாதம் 30 நாள் வேலை இருக்குது, மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும். அந்த மாதிரி ஜாப் சின்ன பசங்க அந்த மாதிரி ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னென்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வராங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி எல்லாருக்குமே வந்து ஓவர் நைட் ஒரு படத்தில் ஹிட் ஆயிடுச்சப்பா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு 10 லட்சம் அது இல்லை. ஒரு ஒரு ஆள் நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா 100 பேர் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னா தான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தால் தான் அதுகளை வரணும். வந்துட்டு அது எப்படி நம்ம வந்து அந்த மைனஸை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலான்றது பொறுமை தான் வேணுங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு மெயின் வேண்டியது பேஷன்ஸ். பேஷன்ஸ் என்ன நம்பிக்கை. இப்போ இல்லையா இல்லை அடுத்த வருஷம் வந்து நான் அப்படியே 17 வருஷம் ஓட்டிட்டேன். ஆ அடுத்த படம் ஹிட் ஆகிடும், அடுத்த படம் ஹிட் ஆகிடும் நினச்சி நினச்சி நம்ம போவோம் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், நமக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் அப்போ அதான் சொல்கிறேன், இப்போ அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒருத்தவங்க தேவையில் இருக்காங்கன்னும் போது நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி பாருங்களா, அந்த சந்தோஷம் தனி சந்தோஷம் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வேலை இது இது இல்லையா நம்ம அட்லீஸ்ட் கைட் பண்ணலாம். இப்போ எனக்கு யூனியன்லேருந்து நான் அடுத்தது வச்சுருக்கிறது மைண்டில் நம்ம ஒன்றுனா பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நம்ம பிளானில் வச்சுருக்கேன். இப்போ சூசைட் எல்லோரும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு சூசைடல் மைண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஒரு இதுவோ இல்லை அவங்களுக்கு உண்டான ஏதாவது சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு கரியர் அந்த இது பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்றது எங்களுக்கு இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் ஏதாவது நாங்கள் அதை பற்றி யோசிப்போம் கண்டிப்பாக. ரொம்ப நல்ல நிறைய நல்ல விஷயம். அந்த விஜய் சித்ரா அவங்க வந்துட்டு நல்லாதான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து வந்த ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். சோ அவங்க வர்க் பண்ணாத சேனலே இருக்காது, டிஸ்கவரி சேனலை தவிர்த்து. சோ அவங்க வந்துட்டு சடனா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் நீங்க உங்க சங்கத்து மூலமா என்ன பண்ணணும்? இல்ல சித்ரா கேஸ் இப்போ வரைக்கும் அது
சூசைடா மர்டரானே இன்னும் ஃபைனல் பண்ணல இல்லையா, கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ரீசெண்டா எங்கேயோ அந்த மாதிரி வேற யார் பேரையோ உள்ள இழுத்துருக்காங்கன்ற மாதிரி ஏதோ நியூஸ் கேள்விப்பட்டேன், நான் கேள்விப்பட்டேன். அப்போ அப்படி இருக்கச்சு, அது வந்து நமக்கு வந்து என்னன்னு கரெக்டா சொல்ல தெரியல. பட் இது வந்து பர்சனலா வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சங்கத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நம்ம அதுல இருந்து ஆக்ஷன். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டால் அவங்க வீட்டு ஆளுங்க யாராவது நம்ம வந்து அதை பத்தி நம்ம யோசிப்போம். பட் சித்ரா ஆக்சுவலா என்ன, சித்ரா நான் ஒரே வாட்டி தான் பாத்திருக்கேன், போன்ல பேசியிருக்கேன், ஒரு ஷோ விஷயமா நான் போன்ல பேசியிருக்கேன் ஒரு 1 இயர் முன்னாடி அவங்க இறந்து போறதுக்கு. அப்போ ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் நாங்க ஒரு ஷோ போயிருந்தோம் விஜய் டிவி ஷோல. அப்ப என் ரூம்ல இப்படிதான் உட்காந்துட்டு அவங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வேற யாரோ அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்கள பார்க்க பேசிட்டு இருக்காங்க, நான் இங்க சாப்பிடறேன் அவங்க சாப்பிடறாங்க, அவ்வளவு ஸ்வீட்டா பழகினாங்க அவ்வளவு. எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நேர்ல ஒர்க் பண்ணதில்ல, அவங்களோட ஒர்க் பண்ணதில்ல, பட் ஷி வாஸ் சோ ஸ்வீட். சோ அப்படி இருக்குச்சு, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஆள் சூசைட் பண்ணிக்குவாங்களான்றது எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஆனா அதே மீறி பார்த்தேன்னா அதான் சொன்ன ஒரு அது ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு மதில் மேல் போனே சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் தெரியாது நமக்கு. ஸோ அந்த மனசு வெறுத்து போகும்போது சி என்ன வாழ்க்கை வேணாம் அப்படின்னு தோணும் போது அது மீறி நடக்கிறது ஒரு செகண்ட் தான். அப்போ அது கூட இருக்கிறவங்க தான் அதை ஹிண்ட் புரிஞ்சிட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல நமக்கு அது. பட் ஆனா அந்த மாதிரி யூனியனுக்குன்னு சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாதான் நம்ம அதை பத்தி என்ன எது நம்ம விசாரிக்கலாம் இல்லை நம்ம என்ன செய்யறோம். மற்றபடி நம்மளா போய் எதுவும் நம்ம அதை செய்ய முடியாது. பட் வி வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன், அது பர்டிகுலர் ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன், தயவு செய்து சூசைட் பண்ணிக்காது. ஏன்னா எதை விடவும் நம்மளோட உயிர் வந்து இது இல்லை, உயிருக்கு ஈக்குவலன்ட் எதுவுமே கிடையாது. ஒரு பணம் இல்லையா நம்ம வேற வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு இல்லையா வாடகை கொடுக்க முடியல, நடு ரோட்ல போனா கூட வேற ஆப்ஷன் இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு எல்லாம் வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வராது அது. ஸோ அதனால் அதுவும் இல்லாம அந்த என்னமோ ஒரு பரட்டு கௌரவம் சொல்லுவாங்க பாருங்க, ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இப்போ எனக்கு வந்து இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குன்னா எனக்கு இதுதான் இருக்கு, அவங்க அது வச்சிருக்காங்களேன்றதுனால நான் இல்லாததை வாங்கி காமிக்கணும் அவசியம் கிடையாது. என்னால் என்ன முடியுதோ எனக்கு இது, எனக்கு இன்னைக்கு எனக்கு காசு இல்லை நான் ஆட்டோவில் தான் போக முடியும், ஆட்டோவில் போகலாமே. நம்ம யாரை காமிக்கிறதுக்காக நம்ம வாழ்றோம், நம்ம வாழ்க்கை நமக்கு தான், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் நமக்கு வேண்டாத பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது. மெயின் என்னன்னா பைபிள்ல ஒரு இது இருக்கும், நம்ம நன்றி சொல்ல நன்றி சொல்ல கடவுள் வந்து சந்தோஷப்பட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ எப்பவுமே குறை சொல்லாம நமக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு எனக்கு கால் கை கால் நல்லா இருக்கு, எனக்கு உயிர் இருக்கு, இதுக்கு நம்ம எத்தனை பேர் நன்றி சொல்லுவோம். நான் இதுக்கு நன்றி சொன்னா ஏய் என்ன நன்றி சொல்றா சொல்லி கடவுள் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஏதோ செய்வாங்க. இப்போ என்னப்பா எனக்கு இன்னைக்கு அவன் பாரு அவன் அந்த கார் வச்சிருக்கான், எனக்கு நீ சின்ன கார் தானே கொடுத்த, அவங்க பெரிய பங்களால இருக்காங்க அப்படின்னு நினைச்சானா இதுக்கு என்ன கொடுத்தாலும் குறைதான் சொல்ல போகுது, ஏன் கொடுக்கணும்னு யோசிச்சிருவாங்க. ஸோ இட் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளோட லைஃப் நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம மூவ் பண்ணி போனால் நமக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசுனீங்க, நெகட்டிவாவே பார்த்த உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சோ உங்களை பார்த்தாலே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஆக்சுவலி உங்களோட வேல்யூபிள் டைம் எங்க கூட இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச், என்ன கூப்பிட்டுட்டு இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச்.